இப்ப பாத்துக்கோங்க, காலையில 9 மணி ஆகுது. இன்னைக்கு நான் 24 hours ஐலைனர் சேலஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த NY பேயோட ட்ரூலி மேட் லிக்விட் ஐலைனர். இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் இந்த ஐலைனரை என் கண்ணில் அப்படியே வச்சிருக்க போறேன். இது எவ்வளவு நேரம் என் கண்ணில் ஸ்டேபிளா இருக்குங்கிறத பாக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் சொன்னாங்க. கையில அப்ளை பண்ணி தேய்ச்சு பார்த்தேன், ஸ்மட்ச் ஆகல. தண்ணி ஊத்தி தேய்ச்சு பார்த்தேன், கண்டிப்பா இது வாட்டர் ப்ரூஃப் தாங்க. இதுக்கப்புறம் மதியம் என்னோட கிச்சன் ஒர்க் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு என்னோட ஐலைனரை செக் பண்ணி பார்த்தேன். இப்போ டைம் 3:30. இப்போ அது அப்படியே இருக்குங்க. ஈவினிங் டைம்ல எப்பவுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸர் அப் பண்ணி பார்த்தேன், அப்பயும் ஐலைனர் போல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. இதுக்கப்புறம் சாத்விக்கு நான் படிக்க வைக்கணும், அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், விளையாண்ட பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு வரணும். இப்போ டைம் நைட்டு 9:45 ஆயிடுச்சு. ஸோ நம்ம தூங்கலாம். காலையில எந்திரிச்சு பார்த்தா தெரியும் இந்த ஐலைனர் ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு. நான் ஐலைனரை ரிமூவ் பண்ணவே இல்லை, கண்டிப்பா தூக்கத்தில் கண்ணை கசிக்கிருப்போம். காலையில எந்திரிச்சு பார்த்தேன், என்னோட ஐலைனர் அப்படியே இருக்குது. ஸோ 24 hours சேலஞ்சுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த NY பேயோட ட்ரூலி மேட் லிக்விட் ஐலைனர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.